Hi friends, welcome to Mom's Lifestyle. In the vlog, pathinga appadina Sunday anaiki eduthadanga akka veetla vandu Easter ku kooptirundanga lunch ku. So anala kaalaiyila breakfast work da na start panirundhen. So breakfast work mattum da ena lunch ku anga poiruvom abingiranaala simple ah dhaan panirundhenga. Maa irundhuchu. So anala idli uthirlaame appdin solittu idli dhaan uthittirundhenga. Idhu vandu millet idli dhaan. Na kambu cholam makka cholam ellame seithu senjathu. Taste romba nalla vandirundhuchunga. So adhu mari idliyum uthalam idhila vandu dosaiyum uthalam. Na vandu maximum indha type full ah ve na idli தான் ஊத்திருந்தேன். அதுமே ரொம்ப நல்லா வந்துருந்துச்சுங்க. இதுக்கு வந்து காரசாரமாக செஞ்சால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் சட்னி தான் செஞ்சுருந்தேன். தேங்காய் சட்னி வந்து பார்த்திங்கன்னா என் ஹஸ்பண்டுக்கு சுத்தமாக பிடிக்காது. அதனால் இந்த மாதிரி சின்ன சின்ன சேஞ்சஸ் தான் நான் பண்ணி கொடுப்பேன். ஸோ நம்ம எப்பயும் போல் தேங்காவை கட் பண்ணிவிட்டு அரை தக்காளி எடுத்திருந்தேங்க. அதோட ஒரு வரவத்தல். இதுக்கு வந்து கொஞ்சம் காரம் சேர்த்தா நல்லாயிருக்கும். எங்கள் வீட்டில் யாரும் அதிகமாக காரம் சேர்க்க மாட்டாங்க. ஸோ அதனால் நான் ஒரே ஒரு வத்தல் தான் சேர்த்துருந்தேங்க. இதோட கொஞ்சமாக கருவேப்பில, அதுக்கப்புறம் மல்லித்தலை. என்கிட்ட மல்லித்தலை இல்லை, அதனால் பார்த்திங்கன்னா அதோட தண்டு போய் இதை மட்டும் நான் சேர்த்துருந்தேன். இதோட வந்து பொட்டுக்கல்ல அஞ்சாறு பல் பூண்டு. இதோட வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக சால்ட்டுங்க. அதுக்கப்புறம் தண்ணி விட்டு எவ்வளோ தூரம் பேஸ்ட்டாக வேணுமோ அரைச்சிட்டு எந்த கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அது மாதிரி ரெடி பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு இதோட பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்து சின்ன தாளிப்பு தான் சேர்க்கணும். அது வந்து கொஞ்சமாக ஆயில் விட்டுட்டு இதோட கடுகு கருவேப்பில உளுந்தம்பருப்பு அதுக்கப்புறம் கொஞ்சமாக பெருங்காயத்தூளுங்க சேர்த்து இதோட சேர்த்திங்க அப்படின்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். சின்ன சின்ன சேஞ்சஸ் தான், ஆனால் சட்னியே டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்குங்க. இது வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்டுக்கு சுத்தமாக வந்து தேங்காய் சட்னி பிடிக்காது. ஆனால் தேங்காய் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு, சட்னி வச்சால் தான் நம்மளுக்கு காலியாகும். ஸோ அதனால தான் நான் பண்ணியிருந்தேன். தேங்காய் சட்னி செய்ய முறையெல்லாம் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு சின்ன சேஞ்சஸ் பண்ணி தாங்க நான் கொடுப்பேன். ஏன்னா இது வந்து தேங்காய் சட்னி ஃப்ளேவரில் இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும், சாப்பிடவும் ரொம்ப நல்லாயிருக்குங்க. பசங்களுக்கு இதே மெனு தாங்க. ஃபஸ்ட்டு அவங்களுக்கு வச்சு நான் ஊட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் சாப்பிட்டோம். காலையில் வந்து பார்த்திங்கன்னா டீ தான் போட்டிருந்தேங்க. இதோட வந்து மல்லி மிளகு பவுட்ரு சேர்த்து தான் போடுவேன். யூஸ்வலாக காலையில் டீ போட்டுருவேன். ஈவினிங் தான் பார்த்திங்க அப்படின்னா காஃபி போடுவேங்க. ஸோ சாப்பிட்டுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். கிளம்புனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிலன் வந்து மேலேருந்து சவுண்டு கொடுத்துட்ருந்தான். ஏன்னா நிதும் வந்து ஃபஸ்ட்டு கீழே போயிட்டா, அவள் கீழேருந்து சவுண்டு கொடுக்க நிலன் மேலேருந்து சவுண்டு கொடுத்துட்ருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. சவுண்ட பாருங்க கீழே. கீழே அவ கொடுக்க மேல இவன் கொடுக்க. நிலன் அவங்க அப்பா கூப்பிட கூப்பிட போகவே மாட்டேன்ட்டாங்க. ஸோ வலுக்கட்டாயமாக வந்து தான் இழுத்துட்டு தூக்கிட்டு போனார். ஸோ ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா அந்த சவுண்டு கொடுத்து விளாட்றத ஒரு விளாட்டாக விளாண்டுட்டே இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா கேக் வாங்கிட்டு போகலாம் அப்படின்ட்டு தான் வந்திருந்தோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்டருக்கு வந்து என்ன ஸ்பெஷல்னு கேட்டோம். ஸோ அவங்க வந்து ஈஸ்டர் எக் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. சரி, நாங்கள் என்ன நினச்சோம்னா கேக்கு ஸ்டஃபிங்கில் தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டோம். ஆனால் நல்ல வழிக்கு கேட்டுட்டோங்க. ஏன்னா ரொம்ப ஹார்டாக இருந்துச்சு. என்னடா இவ்வளோ ஹார்டாக இருக்குன்னு சொல்லி கேட்டோம்னா இது வந்து சாக்லேட் தான் மேம் அப்படின்னாங்க. ஸோ இவ்வளோ சாக்லேட் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் யோசித்தோம். கடைசியில் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து ஸ்டஃபிங் வச்சுருக்காங்க. அந்த ஸ்டஃபிங் ஃபுல்லாகவே ஜெம்ஸ் முட்டாய் தான். ஸோ கண்டிப்பாக அவ்வளோ பெருசு வாங்கினோம்னா வேஸ்ட்டு தான். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு வந்து நல்ல ஒரு ப்ளம் கேக்கு தான் வாங்கியிருந்தோம். ஸோ அதை வாங்கிட்டு நெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். பார்த்தீங்கன்னா நல்ல மாம்பழ சீசன் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் ஆகுதா. ஸோ நிறைய மாம்பழம் வந்துருந்துச்சு, பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் மட்டும் வாங்கிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். நாங்கள் கிளம்பி போகும்போதே பார்த்தீங்கன்னா 11:30 ஆயிடுச்சுங்க. ஸோ நான் 11:00 பக்கம் எப்படினாலும் பசங்களுக்கு ஃப்ரூட்ஸ் எதுனாலும் கொடுத்துருவேன். ஸோ காலையிலே பார்த்தீங்கன்னா நான் கிளம்பும் போலேயே நிலனுக்கு வந்து வாழைப்பழம் கொடுத்து தான் கூட்டிகிட்டு வந்தேங்க. நிதுவுக்கு மட்டும்தான் நான் எதுவுமே கொடுக்கலாம். ஸோ நிது வந்து பார்த்தீங்கன்னா போகிற வழியில் ஏதாச்சும் நம்ம ஜூஸ் கண்டிப்பாக கொடுத்துடலாம். நிலன் வந்து அது தூங்குகிற டைம் ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட் அவன் தூங்கிட்டான், நான் காரில் தான் இருந்தேங்க. ஸோ அவங்க அப்பாவும் நிதும் மட்டும் போய் ஜூஸ் குடிச்சிட்டு எனக்கும் பார்த்தீங்கன்னா நன்னாரி சர்பத்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா ஓவர் ஸ்வீட்டாக இருந்துச்சு. அதனால் பாப்பா பாதிக்கு மேலே குடிக்கவே மாட்டேன்ட்டா. ஸோ அதையும் சேர்த்து நாம் தான் குடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. நாங்கள் வீட்டுக்கு போகையிலே பார்த்தீங்க அப்படின்னா 12:00 பக்கம் ஆயிடுச்சுங்க. ஸோ பசங்க எல்லாம் எப்படா வருவோன்னு வெயிட் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. வந்தோடனே பார்த்தீங்க அப்படின்னா நல்லா எல்லாம் விளாட ஆரம்பிச்சிட்டாங்க. நிலன் மட்டும் கொஞ்சம் செட் ஆக டைம் ஆச்சு. ஸோ அதுக்கப்புறம் அவனுமே நல்லா மிங்கிள் ஆகி விளாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு கேங் மாதிரி ஃபார்ம் பண்ணிவிட்டு கேரம் அதுக்கப்புறம் செஸ்ன்னு சொல்லிட்டு உள்ள ரூமில் விளாண்டுட்டு இருந்தாங்க. என் ஹஸ்பண்ட் அதுக்கப்புறம் வந்து அண்ணன் அதுக்கப்புறம் பெரியப்பா எல்லாருமே
பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாருமே வந்து டிவி பார்த்துட்டு தான் இருந்தாங்க. ஸோ அக்காவும் அதுக்கப்புறம் அக்கா பொண்ணும் ஆல்மோஸ்ட் குக்கிங் எல்லாமே பாதி முடிச்சு வச்சுருந்தாங்க. ஸோ வந்தோடனே பாப்பா எங்களுக்காக கேக் தான் கட் பண்ணிட்டு இருந்தா. கேக்கெல்லாம் சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா குக்கிங்கில் ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு தாங்க வந்தேன். அங்கே போயிட்டாலே பசங்க மேக்ஸிமம் என்னை டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டாங்க, ஏன்னா அக்காவோட சின்ன பொண்ணு அவங்க ரெண்டு பேர்த்தையும் பார்த்துருவாங்க. ஸோ பெரிய பொண்ணு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எங்களோட கிச்சனில் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தா. அவள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மேரினேஷன் ஒர்க்குங்க. ஸோ அதை எல்லாமே முடிச்சு ஆல்மோஸ்ட் ரெடியாக தான் வச்சுருந்தா. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வீடு கொஞ்சமாக க்ளீன் பண்ணுறது அந்த வேலை எல்லாமே அவள் தான் பார்த்து ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தா. நெக்ஸ்ட்டு வந்து அக்காவுமே மணி பிளான்ட் கிச்சனில் வளர்த்துட்ருக்காங்க. ஸோ எல்லாமே தண்ணி வந்து சேஞ்ச் பண்ண வேண்டிய நிலமையில் இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து எல்லாமே ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி எல்லாமே சேஞ்ச் பண்ணி அதை வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணேங்க. பெருசாக எந்த வேலையும் இல்லை, எல்லாமே ஆல்மோஸ்ட் முடிச்சு தான் வச்சுருந்தாங்க. அக்கா வந்து ஒரு சைடு பிரியாணி வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரசமும் அதுக்கப்புறம் வந்து வெஜ்ஜில் தான் வந்து செய்யலான்ட்டு இருந்தேன். ஏன்னா வந்து அண்ணனும் பெரியப்பாவும் சாப்பிட மாட்டாங்க நான்வெஜ்ஜு. அவங்க ரெண்டு பேத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா வெஜ்ஜு செய்யணும். ஸோ அதனால் வந்து பன்னீரில் எதுனாலும் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். பன்னீரில் வந்து பார்த்திங்கன்னா மசாலா அந்த மாதிரி ஐட்டம் எதுவும் செஞ்சோம் அப்படின்னா அது சிங்கிள் பாட் ரைஸ்க்கு நல்லாயிருக்கும். பட் ஆனால் ஒயிட் ரைஸ்க்கு செய்யணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான்வெஜ் மாதிரி குருமா செஞ்சுட்டு அதில் வந்து பன்னீர் ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இருந்தோம். ஸோ இது ஃபுல்லாகவே நான் தான் பண்ணேங்க. அதனால் வந்து தேவையான திங்ஸ் எல்லாமே நானே கட் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா வந்து அக்காவுக்கு கட்டிங் ரொம்பவே பிடிக்கும். ஸோ அவங்களே பார்த்திங்கன்னா தேவையான திங்ஸ் எல்லாமே அவங்களுக்கு வந்து ஒரு சைடு வந்து கட் பண்ணி பண்ணிகிட்டே இருந்தாங்க. அதனால் கட்டிங் ஒர்க்கு கூட எனக்கு இல்லை. சரி இந்த கிரேவினால் நான் பண்ணுறேங்க்கா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே கட் பண்ணி நான் தான் தாளிச்சு விட்டேன். ஒரு சைடு ரசமும் ரெடி ஆயிருச்சு, இன்னொரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா கிரேவியுமே ரெடி ஆயிருச்சு. மற்ற ஐட்டம் எல்லாமே அக்கா நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ என்ன கொஞ்சம் டைம் ஆயிருச்சு, 1:30 பக்கம் ஆயிருச்சு. அதனால் வந்து கண்டிப்பாக நிலனுக்கு சாப்பாடு கொடுத்தே ஆகணும்ல. நான் வந்து 1:00 கொடுத்துருவேன். ரசசாதம் தாங்க மேலே எடுத்துகிட்டு போயிருந்தேன். பசங்க அந்த மொட்டை வெயில்னு கூட பார்க்காம நல்லா என்ஜாய் பண்ணி ஜாலியாக விளாண்டுட்டு இருந்தாங்க. நிது வந்து பார்த்திங்கன்னா நான் ட்ராயிங் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஒரு சைடு பண்ணிகிட்டு இருந்தான். ரெண்டு பேத்துக்கு மேலேயே வச்சு ஊட்டி விட்டுட்டேங்க. அக்காவோட கார்டனில் வந்து மேலே பார்த்திங்க அப்படின்னா 1-2 பிளான்ட்லேருந்து நல்லா வந்து காய் எல்லாமே வந்துருந்துச்சு. எங்கிட்ட கொய்யாக்காவுமே பார்த்திங்க அப்படின்னா நல்லா 4-5 பிஞ்சு விட்டுருந்துச்சு. ஸோ பார்க்கவே நல்லா இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் 1-2 கீரை வெரைட்டிஸ் தான் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பாவக்காய் இருந்துச்சு. பாவக்காவுமே நாட்டு பாவக்காங்க. இது வந்து ரொம்ப பெரிய சைஸில் வராது, இந்த மாதிரி சைஸ் இருக்கும். இதை விட சின்ன சைஸில் தான் வரும். இந்த நாட்டு பாவக்காய் மேக்ஸிமம் ஊர் சைடு தாங்க கிடைக்கும். இங்கிட்ட சென்னை சைடு அவ்வளோவா கிடைக்கிறதே இல்லை. சென்னை சைடு கிடைச்சாலுமே பார்த்தீங்கன்னா அந்த மீடியம் சைஸில் தான் கிடைக்குமே தவிர இந்த குட்டி பாவக்காய் கிடைக்கவே கிடைக்காது. சுகருக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இது வந்து பாவக்காவே சுகருக்கு ரொம்ப நல்லது, ஆனால் முக்கியமாக இந்த நாட்டு பாவக்காய். ஸோ ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இது வந்து நான் அங்கே தான் நான் பார்த்தேன், ஏன்னா இங்கிட்ட சென்னை சைட்லாம் வந்து அதிகமாக கிடைக்கவே கிடைக்காது. அதனாலே மேலே வந்து அவங்க போட்டிருக்காங்க. அது மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா சம்மர் அப்படிங்கிறனால புதுசாக எந்த பிளான்ட்டுமே போடலை, இருக்கிறத வச்சே தான் போட்டுட்ருக்காங்க. ஏன்னா வந்து வெயிலுக்கு ரொம்ப கஷ்டப்படுது அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே நியூவாக போடவே இல்லைங்க. ஸோ இருக்கிற பிளான்ட்லேயே தான் பார்த்தீங்க அப்படின்னா வர்றதை மட்டும் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அங்கங்கே 1-2 நல்லா பழுக்க விட்டுட்டாங்க. ஏன்னா பழுத்து இதிலேருந்து விதை எடுத்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு போடுறதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 1-2 வந்து பழுக்க விட்டுருந்தாங்க. இந்த ஒரு செடியிலே பார்த்திங்கன்னா அவ்வளோ காய் வந்துருந்துச்சுங்க. ஸோ அந்தளவுக்கு மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு சைடு வந்து புதினா இந்த மாதிரிலாம் இருந்துச்சு, ஆனால் புதுசாக எந்த பிளான்ட்டுமே போடலைங்க, சம்மருக்கு தாங்காது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மண் எல்லாமே வந்து ரெடி பண்ணி நல்லா வச்சுருந்தாரு. ஏன்னா உரத்துக்கு வந்து என்னென்ன வேணுமோ எல்லாமே சேர்த்து மிக்ஸ் பண்ணி அந்த மண்ணுமே ரெடி பண்ணி வச்சுருந்தாருங்க. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிச்சன் வேஸ்ட்டு அதுக்கப்புறம் முட்டைத்தோல்னு சொல்லி எல்லாமே போட்டு அந்த மண்ணுமே அடுத்ததுக்கு வந்து ரெடி பண்ணி ஒரு சைடு நல்லா காய வச்சுருந்தாரு. ஸோ அதுக்கப்புறம் நான் ஊட்டிகிட்டு கீழே வந்துட்டேங்க. பாப்பா வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிரில் சிக்கன் பண்ணலான்ட்டு இருந்தா. ஸோ அதுக்கு எல்லாமே அவள் தான் ரெடி பண்ணி ஃபஸ்ட்டே மேரினேஷன் பண்ணி வச்சிட்டா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சாப்பிட்ற டைமுக்கு முன்னாடி பண்ணால் தானே கொஞ்சம் நல்லா சூடாக நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து ஓவனில் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் கீழே வரங்களையுமே பார்த்தீங்கன்னா எல்லாமே மோஸ்ட்டாக முடிஞ்சிருச்சு. ஏன்னா அக்காவுமே பார்த்தீங்கன்னா ப்ரான் தொக்கு ரெடி பண்ணிட்டாங்க. ப்ரான் தொக்கில் வந்து முட்டை போட்டு பண்ணியிருந்தாங்க. நான் அங்கே தான் ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்டேன், ஏன்னா நான் ப்ரானோட எதுவுமே மிக்ஸ் பண்ணி இது வரைக்கும் நான் செஞ்சதே இல்லை. ஸோ முட்டையை வந்து ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கீரி உள்ளே ஆட் பண்ணியிருந்தாங்க. அந்த எசன்ஸ் இறங்கி சாப்பிடும் போல ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதேமாதிரி டேஸ்ட்டுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. நான் மேலேருந்து கீழே வரங்களையும் எல்லா டிஷ்ஷுமே ரெடி பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டேபிள் அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எல்லாம் பரிமாறத்தான் செய்யணும். ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று ஒன்றா எடுத்து அரேஞ்ச் பண்ணிட்டோம்.
அன்னைக்கான லஞ்ச் மெனு பார்த்தீங்க அப்படின்னா பாஸ்மதி ரைஸில் சிக்கன் பிரியாணிங்க. அக்கா வந்து எக்ஸாக்டாக தண்ணியெலாம் விட மாட்டாங்க, ஆனால் நல்லா உதிரி உதிரியாக பொல பொலன்னு வந்துருந்துச்சு. இதோட வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிரில் சிக்கன் மேரினேஷன் ரெடி பண்ணது எல்லாமே பாப்பா தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரான் தொக்கு, நெக்ஸ்ட் வந்து பன்னீரில் வந்து கிரேவி மாதிரி பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் ரைத்தாங்க, நான்வெஜ்ஜை சாப்பிடாதவங்க ரெண்டு பேர்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாயில்டு எக்கு, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் ரைஸ் ரசம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு தான் லஞ்ச் மெனு. எல்லா திங்ஸுமே ஃபஸ்ட்டு டேபிளில் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெரியப்பாவுக்கும் அண்ணனுக்கும் வச்சு கொடுத்தாச்சுங்க. ஏன்னா கீழே உட்காந்து எல்லாம் மொத்தமாக சாப்பிட்லாம் தான் பார்த்தோம், ஆனால் பசங்க பார்த்தீங்கன்னா மேலே கீழே ஓடி விளாண்டுட்டு இருந்தாங்க. கீழே உட்காந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா சாப்பாடு எல்லாத்துக்குமே ஆபத்து தான். ஏன்னா சாப்பிட கூப்பிட்டோம், கொஞ்சம் நேரம் கழிச்சு வரோம் கொஞ்சம் நேரம் கழிச்சு வரோன்னு சொல்லிட்டு நல்லா விளாண்டுக்கிட்டே தான் இருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து சரி அவங்க மூணு பேர்த்துக்கு வச்சு கொடுத்துருவோம், அதுக்கப்புறம் வந்து நம்ம கொஞ்சம் உட்காந்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அவங்களுக்கு தாங்க வச்சு கொடுத்தோம். ஸோ அண்ணன் பெரியப்பா வந்து பியூர் வெஜ்ஜு, ஸோ அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட் மட்டும்தான் இதில் நான்வெஜ்ஜுங்க. அவங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து பரிமாறியாச்சுங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து நாங்கள் எல்லாம் உட்காந்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். அவங்க சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் நான் பாப்பா அக்கா எல்லோரும் உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. நல்ல ஹெவியான நல்ல ஒரு நான்வெஜ் லஞ்ச் தான். ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் நல்லா ரெஸ்ட் எடுத்தாச்சுங்க. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்க அப்படின்னா டெசர்ட்டே சாப்பிட்டோம். டெசர்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அக்கா ஆல்ரெடி க்ளோஜாம் முத நாள் ஈவினிங்கே செஞ்சு ரெடியாக வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் ஐஸ்கிரீமுமே வாங்கி வச்சுருந்தாங்க. ஸோ என்ன இந்த க்ளோஜாமன் வித் ஐஸ்கிரீமோட சாப்பிட்றது பிடிக்கும் எங்கள் எல்லாத்துக்குமே, அதனால் வந்து பார்த்தீங்கன்னா டெசர்ட் அந்த மாதிரி தான் பிளான் பண்ணியிருந்தாங்க. ஸோ சாப்பிட்டுட்டு நல்லாவே ரெஸ்ட் எடுத்தாச்சுங்க. எல்லாருமே தூங்கிட்டோம், பாப்பா மட்டும் தூங்கலை, அவள் கொஞ்சம் மத்தியான நேரம் தூங்க மாட்டாள். ஈவினிங் போல் அவளே எல்லாருக்குமே டீ போட்டாங்க. ஒரு 5:30 மேலேயே டீ போட்டு எல்லாத்தையும் எழுப்பி கொடுத்தாச்சு. இதோட வந்து பார்த்தீங்க அப்படின்னா காலையில் வச்சுருந்த வடை இருந்துச்சு, ஸோ அதை வந்து தயிர் வடையாக ஆல்ட்ரேஷன் பண்ணியாச்சு. அக்கா வந்து மேக்ஸிமம் ஃபுட்டை வேஸ்ட் பண்ணவே மாட்டாங்க. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆல்ட்ரேஷன் பண்ணி கொடுத்தா கண்டிப்பாக வந்து ஈவினிங் டைமில் எல்லாருமே சாப்பிட்ருவோம் பார்த்தீங்களா. ஸோ அதே மாதிரி எல்லாருமே சாப்பிட்டாச்சு. டீயோட இந்த ஸ்நாக்ஸ் வச்சு தான் சாப்பிட்ருந்தோம். அக்காவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செராமிக் கலெக்ஷன் ரொம்ப பிடிக்கும், அதனால் வீட்டில் ஒரு ஷோகேஸ் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா அதுக்குன்னே வச்சுருக்காங்க. அதில் வந்து செராமிக் ப்ளஸ் கிளாஸர் எல்லாமே வந்து கலெக்ட் பண்ணி வைப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பசங்க எல்லாருமே சேர்ந்து நல்லா ஜாலியாக விளாண்டுட்டு இருந்தாங்க, பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அக்கா வந்து பார்த்தீங்கன்னா டின்னர் ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. டின்னருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்கா தான் பண்ணியிருந்தாங்க, ஏன்னா அவங்களோட ஃபுல்கா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நான் ஃபுல்கா போட்டு பழகினதே அவங்கள்ட்ட தான். ஸோ சூப்பராக போடுவாங்க, அவ்வளோ ஒரு சாஃப்டாக இருக்கும், ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டுமே சூப்பராக இருக்குங்க. எப்போ போட்டாலுமே இந்த மாதிரி நல்லா பஃபியாக தான் வரும். ஸோ எல்லா ஃபுல்காவுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பஃபியாக தாங்க இருக்கும். ஸோ அவங்கள்ட்ட தான் நான் கற்றுக்கிட்டதேவும். அக்கா கீழே அந்த ஒர்க்கு பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் வந்து மேலே கொஞ்சம் ஹேர் வந்து ட்ரிம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே வந்திருந்தேங்க. இது வந்து ஒரு 2 months 3 months ஒன்ஸ் வந்து கொஞ்சம் லைட்டாக ட்ரிம் பண்ணி விட்டுருவேன் நான். லைட்டாக ட்ரிம் பண்ணி விட்டோம் அப்படின்னா நல்லா க்ரோத் இருக்கும் ஹேரில். ஸோ அதனாலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கட் பண்ணலாம் அப்படின்ட்டு வந்திருந்தேன். பாப்பா வந்து நல்ல டிஃப்ரெண்ட்டான கட்டிங் எல்லாமே சேர்த்தே பண்ணுவாள், அவளுக்கே அவளே கட் பண்ணிக்குவாங்க. ஆனால் வந்து என் முடி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சில்கி ஹேர், நம்ம என்ன ஒரு ஸ்டைல்லையுமே என்னோடய முடியில் ட்ரை பண்ணவே முடியாது, எப்படி போடுறோமோ அப்படியே தான் இருக்கும். ஸோ அதனால் ஜஸ்ட் வந்து ட்ரிம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ட்ரிம் பண்ணிகிட்டு இருந்தேன். ட்ரிம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கீழே வந்து தாங்க டின்னர் சாப்பிட்டோம். டின்னருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்கா, அதுக்கப்புறம் மத்தியானம் மீந்திருந்த கிரேவி இதை வச்சு சாப்பிட்டு முடிச்சிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 8:30 மேலே கிளம்பி ஒரு 9:15 அப்படிங்கிற மொழியெல்லாம் வீட்டுக்கு வந்து ரீச் ஆகிட்டோம். ஸோ பசங்கள்லாம் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ணாங்க, எங்களுக்குமே அப்படி தான் போச்சு இந்த சண்டே. ஸோ இதோடு இந்த வ்ளாக் முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.